கண்ணு தெரியாத டைரக்டர் கூட படம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு டைரக்டரோட கண்கள் என்றைக்குமே வந்து சினிமாட்டோகிராஃபர் தான். சார் வந்து கல்யாண படங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஆஹா கல்யாணம் படத்தோட டிஓபி, இப்போ திருமணம் எனும் நிக்கா லோகநாதன் சார் நம்மளோட இருக்கார். நிறைய ஹிந்தி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது என்னமோ தெரில சார், இந்த பாலிவுட்டில் நம்ம ஊருக்காரங்க தான் நிறைய பேர் போய் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருமணம் எனும் நிக்கான்ற படத்துக்கு நீங்கள் தான் உயிர் கொடுத்துருக்கீங்க. ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக அது கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு ஷெல்ஃபில் இருந்திருக்கலாம், ஆனால் அதை படமாக மாற்றினது உங்களோட கேமரா தான். ஸோ இப்படி ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணது வந்து ஹவு டு யூ ஃபீல், அண்ட் இந்த ப்ராசஸை தாண்டி இப்போ ரிலீஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தேட்? ஐ ஹேவ் டு தேங்க் டைரக்டர் அனீஷ். இந்த ஸ்கிரிப்டை நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே நினச்சேன், இதுல ஒரு ஃபீல் குட் அண்ட் ஒரு கல்ச்சுரல் எமோஷன்ஸ் உள்ள படம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நாளாச்சு. மற்றபடி இந்த ஸ்கிரிப்டுக்கான மியூசிக் ஸ்கோர் இஸ் அ பேக் போன். ஸோ ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் சொல்லலாம். இட்ஸ் மியூசிக்கல் ஃபிலிம் இன் த சென்ஸ் எப்படின்னா, மற்ற படங்களில் வந்து டைரக்டருக்கு கதை சொல்லும் போது கேட்கும் போது ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ஃபாஸ்ட் நம்பர், ஒரு ஸ்லோ நம்பர், இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டு த சப்ஜெக்ட், த்ரூ த சப்ஜெக்ட் சாங்ஸ் இருக்கும். ஜிப்ரான் மியூசிக் ஸ்கோரும் அதே மாதிரி தான், ஃபோர்ஸ்டாகவே எதுவுமே இருக்காது. அழகாக கதை கேட்டப்போ அப்படியே சாங் போயிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் விஷுவலி அவங்களோட கதைக்கு, நம் பொதுவாகவே எந்த கதைக்கு நான் கேட்குறேனோ அந்த கதைக்கான சினிமோகிராஃபி தான் ட்ரை பண்ணுவேன். அதை இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். கல்யாண படங்கள் வரிசையாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆஹா கல்யாணம், திருமணம் நிக்கா. ஆஹா கல்யாணம் இஸ் டிஃப்ரெண்ட். திருமணம் நிக்கா வந்து நாட் கல்யாணம் கல்யாணம் சீன் மாதிரி கிடையாது. வெரி நார்மல் ரியல் லைஃப்பில் ரியலாக ஹவுஸில் நடக்கிற மாதிரி ஒரு வெட்டிங் தான். அந்த மாதிரி நிச்சயதார்த்தங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். நாட் அ கிராண்ட் கல்யாணம் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் தென் இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஜெய் அண்ட் நஸ்ரியா ட்ராவல்டு வெரி வெல். இந்த ஸ்கிரிப்டில் வந்து அதர் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கனாக்கா, அதர் கேஸ்டிங் பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஃப்ரெஷ். ஸோ இந்த ஃப்ரெஷ் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது தே ஆர் மோர் ரியல். ஸோ அவங்கள அப்படி ஒரு புதுசாக நடிக்க வரவங்கள அழகாக ட்ரெயின் பண்ணியிருப்பார். ஏன்னா பிகாஸ் ஈஸ் மை டைரக்டர்ஸ் ஹேவிங் ட்ராமா பேக்ரவுண்ட். ஸோ அதனால் அவர் ரொம்ப அழகாக அவங்கள ஒர்க் ஷாப் வச்சு கேரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மோர் ரியல், நல்லாவே ரியலாகவே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹலோ ஆஷா, சொல்லுங்கள். உங்ககிட்ட மேரேஜை பற்றி கேட்கணும். லவ் ஸ்டோரி அப்படின்னாலே இல்லை, இந்த ஆங்கிள், ஸ்லோ மோஷன், ஷார்ட் டிவிஷன் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ஸோ ஃபோர்ஸ்டாவோ எதுவுமே இருக்காது. சப்ஜெக்ட் ஒரு நார்மல் வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நிறைய ஹேண்ட்ஹெல்ட் ஷார்ட்ஸ்லாம் இருக்காது. ஹேண்ட்ஹெல்ட் ஷார்ட்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அந்த சீனுக்கு தேவைன்னா அது பண்ணியிருக்கோம். ஹேண்ட்ஹெல்ட் ஷார்ட் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை காமிக்கணும், ஓடங்கள் போட்டு தான் மிரட்டணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் whatever will happen in the home, in the house, ஒரு ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குமோ அது எப்படி நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி. அதே மாதிரி வி ஷார்ட் முகரம், ரம்சான், அவனி அவட்டம், இதெல்லாம் ரியலாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கேண்டிடாக ஆன் லொக்கேஷன், அவங்களுக்கு பொதுமக்கள் தெரிஞ்சும் தெரியாமலேயும், ஸோ பர்மிஷன் கிடைச்ச இடத்துல தெரிஞ்சு கிடைக்காத தெரியாமையும் பண்ணியிருக்கோம். சுக்ரியா ஸ்வீட்ல வணங்க. சுக்ரியானா தேங்க்ஸ்னு அர்த்தம். அப்ப சுக்ரியா தடங்களெல்லாம் தாண்டி இப்படி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும்போது ஹவு டு யூ ஃபீல் as being a very major support to the film? இவ்வளோ ஒரு டெக்னீஷியனாக எப்படி பார்க்குறீங்க இதை? சரி, ப்ரொடியூசர் சப்போர்ட் இஸ் அ மெயின் திங். ப்ரொடியூசர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார். என்ன லொக்கேஷன் வேணும் போய் எடுங்க, ஹைதராபாத் 30 days போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சப்போர்ட் நல்லாவே கிடச்சிது எங்களுக்கு. அண்ட் மோரோவர் எங்களோட ஆர்ட் டைரக்டர்ஸ் கிரஃபோர்ட் அண்ட் தர்மேந்திரா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. டு த சப்ஜெக்ட் அது இருந்தால் தான் நானும் ஒத்துக்கிட்டு ஷார்ட் வைப்பேன். ஸோ அப்படி தான் நானும் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வி ஷார்ட் இன் கேலிக்கட், வி ஷார்ட் இன் ஹைதராபாத், வி ஷார்ட் இன் சென்னை. இதுக்கு இந்த சாங் கோசம் ஃபாரின் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இட் வில் பி என் தாரா என் மானம் பூத்ததே தாரா கண்பூரா கண்பூரா நீதான் தாரா கண்ணார காண்கிறேன் பூரா. படத்தோட கலர் டோன் எப்படி சார் அமைஞ்சிருக்கு? கலர் டோன் தான் சொன்னேன், இட்ஸ் டு தி ஸ்கிரிப்ட். ஸோ முஸ்லீம் மட்டும் ஸ்லைட்டாக ஒரு க்ரீன் டென்ட் வச்சுருப்பேன், அது ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாத ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ சைக்கலாஜிக்கலாக உள்ளே போனோம். ஸோ மோரோவர் இந்த படத்தை வந்து நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருக்கேன், அவரோட டிஜிட்டல். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே நான் ஃபிலிமில் பண்ணணும்னு நினச்சேன். ப்ரொடியூசர் வந்து சாய்ஸ் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுங்கள், டிஜிட்டல் வேணால் எடுத்துக்கோங்க, நான் ஃபிலிமில் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு 2 per ஃபிலிம் விச் இஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் ஸ்டோரி. அப்போ உன் கல்யாணத்துக்காவது பிரியாணி போடுவேல்ல? என் கல்யாணம் உங்கள் தலைமையில் தான் சார் நடக்கும். பாட்டோட டிவி பிளேஅவுட்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இவ் பீன் அ மேஜர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபிலிம். இது கண்டிப்பான முறையில் ஒரு ஹிட்டு படம். எல்லா படம் தான் சார் ஹிட் ஆகுது, அது படம் ரிலீஸ் ஆன 5வது நாளே வெற்றி விழாலாம் கொண்டாடி, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. பட் ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸோட ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும் போது அதை மக்கள் வந்து உள்வாங்கி அதை கன்சியூம் பண்ணி அதை ரிலேட் பண்ணி. ஸோ வி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் டைம் ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் கண்டிப்பான முறையில் வந்து ஒரு ஹிட் படமாக அமையணும். நீங்கள் அடுத்து வந்து இன்னொரு ஒரு கல்யாண படம் பண்ணணும், செலிப்ரேஷனாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் படம் பாருங்கள் ப்ளீஸ், நாட் இன் டிவிடிஸ். தேங்க்யூ.